எல்லாத்துக்கும் வணக்கம். எங்கள் வீட்டு தோட்டம், தோட்டத்தில் நான் எல்லாமே போட்டிருக்கேன். தென்னை மரம், மாமரம், தஞ்சாவூட்டை, செம்பருத்தி, முருங்கை எல்லாம் போட்டிருக்கேன். இந்த முருங்கை இலையை பறித்து சூப் போட்டு உங்களுக்கு காமிப்பேன். தண்ணி ஊற்றுறேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கு கீரையை போடுவோம். தேவைக்கு ஏற்ற அப்புறம் தண்ணி ஊற்றுறோம். முருங்கைக்கீரையை இந்த தண்ணி கொதிக்கிறது என்ன போடுவோம். கழுவி சூப் போடுறோம். வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா தட்டி போட்டு ரெண்டு உப்பும் போட்டு நல்லா தரதரம் கொதிக்க வச்சு அதை எடுத்து அரசல் வச்சு வடிகட்டி குடித்தாரு. நல்ல சூட்டை தணிக்கும். நல்ல இரும்பு சத்து நல்லா தெரியும். என்ன நல்லா தான் கரைஞ்சி வச்சம்மா. அதை போடணும். மரம் கீழே இருக்கு நல்லா இருக்கு.
சூப்பு நல்லா கொதிக்கிட்டு இருக்கும். இந்த மிளகு சீரகம் எல்லாம் பூண்டு எல்லாத்தையும் தட்டி இதில் போடப்படுறேன். தட்டி வச்சாச்சு. அச்சு இதெல்லாம் நான் சாப்பிட்லாமா? சாப்பிடலாம். நல்லா ஜிம்மு தச்சிருக்கு. நல்லா முருங்கைக்கீரை டெய்லி சாப்பிட்டாலே நல்லா உடம்புல தெம்பாக இருக்கும், சோர்வே இருக்காது. உப்பு அரை ஸ்பூன் போட்டீங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப உப்பு போடாங்க. நல்லா வடிகட்டி நல்லா சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. மிளகு சீரகம் எல்லாமே சேர்ந்துடும். நல்லா கொதித்து நல்லா மூடி விட்டு அந்த காந்தல் அது நல்லா கொதித்து சூப்பு நல்லா இருக்கும். தக்காளி வேணாலும் போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வருது. இப்போ மூடி விட்டோம்னா நல்லா வெந்துடும். பார்த்தீங்களா, இவங்க தான் எங்கள் ஆச்சி. எங்கள் ஆச்சிக்கு நிறைய விதமான ஃபுட்ஸ் தெரியும். நல்லா சமைப்பாங்க, நல்லா சமைப்பாங்க கூட. எங்கள் இப்போ படிக்கிட்டு இருக்கிறது ஒரு என்ன ஆச்சு படிக்கிட்டு இருக்கீங்க? சூப்பு பண்ணு. முருங்கைக்கீரை சூப் பண்ணுறீங்களா? இது நான் குடிக்கலாமா? ம், யாருனாலும் குடிக்கலாம். நல்லா நல்ல இந்த உடம்புக்கு நல்லது. ரொம்ப நல்லது. எங்கே நம்ம வீட்டு தோட்டத்தில் அந்த முருங்கையில் இருக்கலாம், அதில் தானே பறித்தோம்? ஆமாம் ஆமாம், தோட்டத்தில் தான் நல்லா பறித்து நல்லா கழுவி மிளகு சீரகம் எல்லாம் போட்டு பூண்டு வெள்ளைப்பூ வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கொதித்து வச்சு நல்லா மூடி வச்சு அந்த காந்தல்லே இருந்தாலே நல்லா ஆவியிலே வெந்துடும் நினைக்கிறேன். இப்போ ஆச்சு ரெடி ஆகிடுச்சா இல்லையா நம்ம கேட்போம். ஆச்சு ரெடி ஆகிடுச்சா? எல்லாமே ரெடி ஆகிடும். வடிச்சி இப்போ நம்ம விறகு எடுத்துடலாம். ஆச்சு விறகு எடுத்து வச்சிடலாம். மதிச்சு வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் ஒன்று போல சேர்த்து நல்லா சிங்கி வேண்டும். சிங்கி வடிகட்ட வேண்டும். சரி, இப்போ வடிகட்டிங்கன்னா நான் வடிகட்டி நல்லா சாப்பிடுவேன். சூப் ரெடி ஆகிடுது. இங்கே பாருங்க, பார்த்தீங்களா? சூப் ரெடி ஆகிடுது. நீங்கள் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டீங்கன்னா நல்லா உடம்பு தெம்பாக இருக்கும், வாயுவெல்லாம் கலந்துடும், நல்லா இருக்கலாம். என் பேரண்ட்ஸ் இப்போ வாயில் ஊற்றிடுது. எல்லோரும் சூப் ஆட்சி செஞ்சது பார்த்துருப்பீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து எங்கள் வீடியோ ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போட புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ எங்கள் ஆச்சி சொல்லுவாங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.